PUBG பேசாம ஆர்மில போய் ஜாயின் பண்ணிரலாம்னு இருக்கேன் bro. இவ்வளவு சர்வ் பண்ணிருக்காங்க. அதனால கட்டாயமா கவர்மெண்ட் டிவாரா கொடுத்தே ஆவணுங்களுக்கு. சிங்கிளுக்கு இருக்க ஒரே ஒரு கேம் அது ஒண்ணுதான். PUBG காக தான் 1 பிளஸ் வாங்குனேன். அத போய் பேன் பண்ணிட்டாங்க. அவங்க பேன் பண்ணது கூட நான் எப்படியாவது ஏத்துப்பேன். ஆனா அந்த Free Fire விளையாடுறவங்க ரொம்ப கலாய்க்கறாங்க. ஃபர்ஸ்ட் TikTok தூக்குனாங்க. TikTok லூசு பாதி போச்சு. இப்போ PUBG தூக்கி போனாங்க. PUBG லூசுங்க எல்லாம் போயிரும். அடுத்து இந்த ரமேஷ் சைக்கிளும் தூக்கிட்டானா எல்லா லூசும் தமிழ்நாட்டுல காலி ஆயிரும். என்ஜாய் பண்ணி ஜாலியாக விளாண்டுட்டு இருக்கோம் நாங்கள். இந்த தேவையில்லாமல் இந்த கவர்மெண்ட் இப்படி பலா படுத்துது. வாரம் வாரம் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் வாங்குறது, இந்த காருக்கு கலர் மாற்றுறது, போகிறது வரலாம் பார்த்தீங்கன்னா 2000 3000 செலவு பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த காசு எங்கே போய் வாங்குறாங்க? மாசத்துக்கு பார்த்தீங்கன்னா 10000 ரூபா செலவு பண்ணுறாங்க பப்ஜிக்காக. இப்போ இதெல்லாம் பண்ணால் கவர்மெண்ட் திருப்பி கொடுத்துருமா? இவ்வளோ செலவு பண்ணிருக்காங்க. அதனால கட்டாயமாக கவர்மெண்ட் நிவாரணம் கொடுத்தே அவங்களுக்கு. கண்டிப்பாக வருத்தம் தான், ரொம்ப வருத்தம். ஏன்னா சிங்கிளுக்கு இருக்க ஒரே ஒரு கேம் அது ஒன்று தான். ராயல் பாஸ்லாம் நிறைய காசுலாம் கட்டிலாம் விளாண்டுருக்கோம். இப்போ திடீர்னு பேன்னு சொன்னால் நாங்கள் எங்கே போகிறது? அந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர்னு கூட சொல்லலாம். இது ஒரு பேட்டர் விளையாடுறாங்க. தெலுங்கு படம் மாதிரியே இருக்கும். பப்ஜிக்காக தான் 1 பிளஸ் வாங்கினேன். அதை போய் பேன் பண்ணிட்டாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. ஒன்னு பப்ஜியை திருப்பி கொடுங்க, இல்ல போன காசை கொடுத்துருங்க, எனக்கு அது போதும். அது ஃப்ரீ ஃபயர் பசங்க மட்டும் வாய் பேசாம இருந்தா போதும் ப்ரோ. அவங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. பேன் பண்ணது கூட அவ்வளவு பெரிய விஷயமா தெரியல. நீங்க போட்டு கலாய்ச்சிட்டு இருக்காங்க. டம்மி பீஸ் அவங்க. வேற ஏதாச்சும் பண்ண வேண்டியதான். கேர் பப்ஜி அந்த மாதிரி எடுத்துக்கலாம். வேற வழியா இல்ல. 2 சீசன் போட்டிருக்கேன் ராயல் பாஸ். நான் என்ன செலவு பண்றது? எனக்கு ஃபீலா தான் இருக்கு. நான் என்ன பண்றது? ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டேட்டஸ்லாம் அடிச்சு நவுத்துறாங்க. எல்லாம் பப்ஜி எல்லாம் வெறித்தனமா வெறியா இருக்கு. பெரியா இருக்கு தலை. எக்ஸாம்லாம் கேன்சல் பண்ணிட்டு சந்தோஷப்படுத்தி கடைசியில இப்படி பண்ணிட்டாங்க. அம்மா கூட இருக்க பார்த்தாலே அவங்க சொல்றேன் நம்மளால தாங்க முடியாது. இப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. வெற்றாத்து கூடாது கூடான்னு இருப்பாங்க. நல்ல வேலை பேன் பண்ணிட்டாங்க. சும்மா சொல்றாரு கம்முன்னு இருப்பானுங்க. இவனுக்கு அந்த பாட்டு டாட்டி வாங்குற நாய்ங்க தான் அதிகமா பேசிட்டு இவங்க எதுக்கு பண்றாங்க என்ன பண்ண? காலையில போனை சார்ஜ் போட வேண்டியது, பப்ஜி விளையாட வேண்டியது, படுத்து தூங்க வேண்டியது, கேட்டா ப்ரோ பிளேயர் வேண்டியது. ஃபர்ஸ்ட் டிக்டாக் தூக்குனாங்க. டிக்டாக் லூசு பாதி போச்சு. இப்போ PUBG தூக்கி போனாங்க. PUBG லூசுங்க எல்லாம் போயிரும். அடுத்து இந்த ரமேஷ் சைக்கிளும் தூக்கிட்டானா எல்லா லூசும் தமிழ்நாட்டுல காலி ஆயிரும். தமிழ்நாடே நல்லா இருக்கும். மோடிஜி பண்ணது உறுப்பினா ஒரே வேலை பப்ஜியை பேன் பண்ணதுதான். மோடி ஹேட்டரு. ஆனா இந்த ஒரு விஷயத்துல மோடியை பாராட்டலாங்க. ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் விளையாண்டுருக்கேன். ஒரு 8 மணி நேரம் கிட்ட காலேஜ் கட்டடிச்சு கூட விளையாண்டுருக்கேன். 4 மணிக்கு விளையாடுவோம். 4 மணி வரை விளையாண்டுட்டு திரும்பி தூங்கி எந்திரிச்சிட்டு 8 மணிக்கு காலேஜ் போயிட்டு காலேஜ்லயும் போயிட்டு விளையாடுவோம். உண்மையாலுமே அப்படியே போர்ல இருக்க போற மாதிரி அந்த ஃபீல் எல்லாம் இருந்துச்சு. கடைசியில இப்படி பண்ணிட்டாங்க. ஆள் கிளியர் பண்ணி விட்டு திடீர்னு பின்னாடியே ஒரு வெடியை வச்சு விட்டாங்க. PUBG விளையாண்டு பேசாம ஆர்மியில போய் ஜாயின் பண்ணிடலான் இருக்கேன் ப்ரோ. அந்த சவுண்ட் இருக்கு ப்ரோ, AWM அந்த சத்தம் இன்னும் காதுல அப்படியே கேக்குது ப்ரோ. அதெல்லாம் சில பேர் புரிய மாட்டேங்குது. ஃப்ரீ ஃபயரா நீ வா பாருங்க எத்தனுண்டு இருக்கான். போன் நைட்டு கூட இல்லாம இவன் ஃப்ரீ ஃபயர் இது பத்தி பேசுறான். பப்ஜிலாம் எனக்கு விளையாட தெரியாதுங்க. பப்ஜிலாம் இருந்தா என்ன போனா எனக்கு என்ன? பப்ஜி விளையாடுறப்ப நம்ம சுத்தி இருக்க எல்லாத்தையும் மறந்துடுவோம் ப்ரோ. அது ஒரு தனி உலகம் ப்ரோ. செம்மையா இருக்கும். நைட் டைம்ல ஹெட்செட் போட்டுட்டு விளையாடுறது ஒரு தனி ஃபீல் தான் ப்ரோ. ஃப்ரீ ஃபயர்லாம் ஒருத்தே இல்ல. அதை தூக்கி இருக்கலாம், இதை தூக்கிட்டாங்க. அந்த பழக்கெல்லாம் கிடையாது ப்ரோ. PUBG ஒண்ணுதான், வேற கேம் ப்ரோ. தூக்கல கூட தங்குவேன், ஆனா ஃப்ரீ ஃபயர் விளையாடவே மாட்டேன். பெற்றோர்கள் சார்பாக மிக மிக வரவேற்கிறோம். இந்த மாதிரியான விளையாட்டுகள்லாம் விட்டுட்டு வேற நல்ல விதத்துல பாசிட்டிவா டயத்தை ஸ்பெண்ட் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். வாழ்க்கைங்கிறது பப்ஜியில இல்ல, படிப்புல தான் இருக்குது. இப்போ நாங்க அடிக்கிற சிக்கன் டின்னர் இதுவரை அடிச்சதே எங்களுக்கு வயிறு ஃபுல்லா ஆயிடுச்சு. அவ்வளவு அடிச்சிருக்கோம் நாங்க சிக்கன் டின்னர். இந்த PUBG விளையாட்டு வந்து மாணவர்களிடையே குற்ற உணர்வுகளை தூண்டி அந்த தாக்கத்தை ஏற்படுத்துது. இந்த விளையாட்டு வந்து தடை செஞ்சதுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. இந்த விளையாட்டு தடை பண்ணதுனால இரவு நேரங்களில் மாணவர்களுடைய தூக்கம் கெடாம அதிக நேரம் கழிச்சு எழுந்திருக்கிற அந்த டைமை நீங்க குறைச்சிருக்கீங்க. அதற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். செம்ம சந்தோஷமா இருக்கும் ப்ரோ. அது என்னதான் கிராபிக்ஸ்னால எங்க ஃப்ரீ ஃபயர் அடிச்சு எவனாலையும் முடியாது ப்ரோ. அந்த ஜம்பிங் குளோவல் அவங்கள்ட்ட எதுவும் பண்ண முடியாது ப்ரோ. என்னதான் அவங்க PUBG விளையாண்டாலும் எங்க ஃப்ரீ ஃபயர் எவனாலையும் மோத முடியாது. நாங்க இறங்கி அவங்க கிரவுண்ட்ல விளையாடுவோம் PUBG கிரவுண்ட்ல. ஆனா அவங்களால வந்து எங்க ஃப்ரீ ஃபயர் கூட விளையாட முடியுமா? PUBG ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் 5 மணி நேரம் விளையாடுவீங்க ஒரு நாளைக்கு? ஆன்லைன் கிளாஸ் கவனிக்கிறதுல PUBG போனா நான் சைனீஸ் சென்டர் இருக்கு அது விளையாடுவோம் நாங்க. PUBGல சப்ப கேமுங்க. ஃப்ரீ ஃபயர்லங்க கெத்து கேம். PUBG போனா எல்லாம் ஃப்ரீ ஃபயர் தானே வருவாங்க. இந்தியாஸ் மோஸ்ட் வாண்டட் கேமே ஃப்ரீ ஃபயர் ரா. ப்ளே ஸ்டோர்ல போற ரேட்டிங்ஸ் PUBG ரேட்டிங்ஸ் பாரு. ப்ளே ஸ்டோர் எடுத்து PUBG காமிடா என்கிட்டயா. PUBG இருந்தா என்ன போனா நான் நாளாலாம் விளையாடவே மாட்டேனே. ஏய் ஜெய் PUBG ரா. அந்த சத்தம் ஏய் எங்க ஏர்டெல்னு சொன்னா நீ பாத்துறியா? எங்க ஏர்டெல்ல சவுண்ட் இருக்கு. மிஷின் கன் இருக்கு. மிஷின் கன் இருக்கு. மிஷின் கன் இருக்கு. எங்க என்ன இருக்கு? 100 புல்லட் 100 புல்லட். உங்களுக்கு பெட் பரவலா இருக்கு. உங்களுக்கு இருக்காடா? இருக்குடா. புறா ஓடுறா. புறா தான் எங்க ஃபால்கனே இருக்குடா. நீங்க நாய் குட்டிலாம் கூட்டி வரீங்க. பிஸ்கட் போட்டா வர மாட்டேங்குது. அது மாதிரி வருது. ஏய் தம்பி எங்களுக்கு இருக்குடா. எங்களுக்கு வந்து எமோட் இந்த நீங்க சொன்னீங்களே டாக் அதெல்லாம் எங்களுக்கு ரோபோட்ல கொடுத்திருக்காங்க தம்பி எல்லாமே. அதானே பொம்மா கேமே ரோபோட் தான்டா அது.